அண்ட் ஹலோ, வெல்கம் டு மினி குக்கிங். மினி குக்கிங்ல நம்ம இன்னைக்கு என்ன டிஷ்ஷை பத்தி பார்க்க போறோம்னா பார்பிக்யூ கிரீன் சிக்கன். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். வாங்க பார்பிக்யூ கிரீன் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். பார்பிக்யூ கிரீன் சிக்கன் செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் கிரீன் சட்னி, ஆயில், உப்பு, எலுமிச்சைப்பழம், தயிர், இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன், மல்லி பவுடர், கரம் மசாலா, அரிசி மாவு, மிளகுத்தூள் எல்லாம் தான் தேவையான பொருள். இந்த கிரீன் சட்னியில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஒரு கப் கொத்தமல்லி, ஒரு கப் புதினா, ரெண்டு பச்சை மிளகா. இது ரெண்டையும் நல்லா அரைச்சி நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதுல என்னென்னலாம் சேர்க்க போறேன்னா, தயிர் ஒரு கப், அடுத்ததா எலுமிச்சைப்பழம் ஒரு 5 டிராப்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகுத்தூள், தனியா பொடி, அரிசி மாவு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு. இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சிக்கனை நம்ம இப்போ அதில் போட போறோம். இப்போ இந்த சிக்கன்லாம் நல்லா அதில் மேரினேட் ஆகணும். ஸோ நல்லா கிண்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதை சுட்டு எடுக்கலாம். உங்களுக்கு வந்து இது அடுப்புல செய்ய முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க வீட்டில் நான்ஸ்டிக் தவால வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நீங்க நான்ஸ்டிக் தவால 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு இதை வச்சிருங்க. நல்லா எல்லா சைடும் ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ் அடுப்புல ஒரு 1 மினிட் மட்டும் இப்படி சுட்டுக்கோங்க. இதே மாதிரி இருக்கும். ஸோ உங்களால் அந்த மாதிரி இந்த மாதிரி நெருப்புலாம் மூட்டி பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சிக்கன் எல்லாம் இந்த கம்பியில் குத்தி வச்சுக்கலாம். போது மசாலாலாம் கீழே விழும். அதுக்கப்புறம் ஃபைனலாக மேலே மசாலா தடவிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு கம்பியிலையும் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை அடுப்புல வச்சிடலாம். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்பிக்யூ கிரீன் சிக்கன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இதை கட் பண்ணி காட்டுறவங்களுக்கு நல்லா வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது.